கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான வணக்கங்கள். 17/7/2023 23/7/2023 வரலாம் உண்டான வாரத்திற்கான பலன் என்ன, இந்த கோள்சாரம் எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல வந்து கோள்சாரம் அப்படின்னு பார்க்கும்பொழுது, ஆடி மாதம் 17ஆம் தேதியான இன்னைக்கு பிறந்துடுறது 17/7/2023. சூரிய பகவான் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு செல்ற 17/7/2023 அன்னியிலிருந்து 23ஆம் தேதி வரலாம் உண்டான இந்த வாரத்தில் 17ஆம் தேதி அமாவாசை வருது. ஆனால் இந்த மாதத்தில் 2 அமாவாசை வருது ஆடி மாதத்தில். அதனால் வந்து 2வது அமாவாசையை தான் வந்து ஆடி அமாவாசையாக எடுத்துக்கணும். முதல் அமாவாசை வந்து ஆடி மாதத்தில் வரக்கூடிய தட்சிணாயன புண்ணியகால அமாவாசையாக வச்சுக்கணும். இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா ஆடி பூரம் சனிக்கிழமை அன்னைக்கு, அதாவது 22ஆம் தேதி அன்னைக்கு ஆடி பூரம், 21ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ஆடி வெள்ளி, ஆடி வெள்ளி அம்மனுக்கு விசேஷம், புத்துக்கு பால் தெளிக்கிறது, அந்த மாதிரி இது பண்ணுவோம். அதாவது வருஷா வருஷம் வந்து இந்த இதுக்கு வந்து சம்பிரதாயமாக வச்சுருப்பா. ஊரில் வந்து கிராமத்தில் இருக்கக்கூடிய எல்லை தெய்வங்கள், எல்லை அம்மன்களுக்கெல்லாம் வந்து அந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு போய் பால், புத்துக்கு பால் தெளிச்சுட்டு வருவா. நாகதோஷம் இல்லாமல் இருப்பதற்கு இது ஒரு முக்கியமான காரணம். நாகதோஷம் இருக்கிறவர்கள் கண்டிப்பாக இதை வந்து பண்ணணும். இப்போ வீட்டில் வந்து அது ஒரு ஃபேமிலியில் அதை கண்டினியூஸாக பண்ணிட்டு வரான்னா அதை வந்து பண்ணுறது விடக்கூடாது. அட் எனி கிவன் டைம் அதை வந்து கண்டினியூஸாக பண்ணுறது ரொம்பவும் நல்லது. இல்லைன்னா அது வந்து சர்ப்பதோஷத்தை காட்டும். அடுத்த பிறக்கக்கூடிய குழந்தைகளில் வரக்கூடிய சந்ததியில் அது காட்டும். சர்ப்பதோஷத்தினால என்ன ஆகும்னா, எந்த விஷயமும் அந்த காலகட்டத்தில் கிடைக்காமல் தள்ளி போகும். அதனால் வந்து விரக்தி வரும். அதனால் கொஞ்சம் ஜாகிரதையாக இதை பண்ணுறது ரொம்பவும் நல்லது. எல்லையில் இருக்கக்கூடிய எல்லையம்மன் கோவிலுக்கு உண்டான விஷயங்களை பண்ணணும். அதே மாதிரி ஆடி மாதம் வந்து அரிசி கொடுத்துருவோம் அம்மனுக்கு. இதெல்லாம் வந்து ரெகுலராக பண்ணுறது நிச்சயமாக ஒரு நல்ல விஷயம். இந்த வாரத்தில் பார்த்தோன்னா 20ஆம் தேதி அன்னைக்கு திரிதினஸ்பிருக்கு அப்படின்னு போட்டிருக்கும். திருத்தியை திதி 3 நாட்கள் வருது. திருத்தியை திதி வந்து 3 நாள் வருது. 19ஆம் தேதி அன்னைக்கு, 20ஆம் தேதி அன்னைக்கு, 21ஆம் தேதி அன்னைக்கு. ஏன்னா 19ஆம் தேதி அன்னைக்கு த்விதியை வந்து 54 நாளிகை தான் இருக்குது. அதனால் வந்து பார்த்தோன்னா 20ஆம் தேதி அதிகாலை 4:30 மணியிலிருந்தே இது வந்துடுறது. முதல் நாள் கணக்கில் வந்துடும். அடுத்தது 60 நாளிகை திருத்தியை வரும். அதுக்கு அடுத்த நாள் பார்த்தோன்னா 21ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காத்தால பண்ணேன்னா பார்த்தோன்னா ஒரு 5 நாழிகையோ 5 விநாழிகையோ வந்து இது இருக்குது, திருத்தியை இருக்குது. மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த திருத்தியை திதி 3 நாட்கள் வர்றதுனால, ஒரே திதி 3 நாளில் வர்றதுனால திரு தினஸ்பிருக்கு அப்படின்னு பேர். இந்த நாட்களில் வந்து நல்ல விஷயங்கள் எதுவும் செய்ய மாட்டாங்க. ஆண்டவன் கடவுளுக்கு உண்டான விஷயங்கள் மட்டும் செய்யறது உண்டானது. அதற்கு பிறகு இந்த வாரம் பார்த்தோம்னா 23ஆம் தேதி அன்னைக்கு சஷ்டி விரதம். சஷ்டி நோன்பு நோற்பவர்கள், சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் வரும், சஷ்டியிலிருந்து அகப்பையில் வரும் அப்படின்னு சொல்லுவாள். குழந்தை பேருக்காக முருகப்பெருமானை வேண்டி விரதம் இருக்கிறது சஷ்டி விரதம் அப்படின்றத சொல்லுவாள். ஸோ இதெல்லாம் வந்து இந்த வாரத்தினுடைய சிறப்புகளாக இருக்குது. இந்த வாரத்தினுடைய கோள்சாரம் அப்படின்னு பார்த்தாலேனால், காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் ராகுவும் குருவும், மிதுன ராசியில் பார்த்தாலும்னா சந்திர பகவான் புனர்பூச நட்சத்திரத்தில் இருக்கார், கடக ராசியில் சூரியனும் புதனும். 23ஆம் தேதி அன்னைக்கு புத பகவான் வந்து கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு போகிறார். சிம்ம ராசியில் பார்த்தாலேனால் செவ்வாயும் சுக்கிரனும் இருக்கா. சந்திர பகவான் புனர்பூச நட்சத்திரத்திலேருந்து கன்னியா ராசி உத்தர நட்சத்திரம் வரலும் இந்த வாரம் வரார். துலா ராசியில் வந்து கேது பகவானும், சனி பகவான் வந்து இந்த வாரம் வக்கரம் பெற்று கும்பத்தில் இருக்கார். இது இந்த வாரத்தினுடைய கோள்சாரம். இந்த வாரம் யார் யாருக்கெல்லாம் வந்து சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்க்கும்பொழுது, விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 17ஆம் தேதி ராத்திரி வரலும் இருக்குது. விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம் இந்த 4 ராசிக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. புது முயற்சிகள் எடுக்க வேண்டாம். வெளியூர் வெளிமான பிரயாணங்கள் தவிர்ப்பது நல்லது. ஒருவேளை நீங்கள் எடுத்துட்டோம், பண்ணித்தான் ஆகணுன்ற கட்டாயத்தில் இருந்தீங்கன்னா, சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய அல்லி மலர், அது வந்து சிவன் கோவிலில் கொண்டு போய் போட்டுட்டு சேவிச்சுட்டு வாங்கோ, இல்லை பிள்ளையார் கோவிலில் வந்து போய் கொடுத்துட்டு சேவிச்சுட்டு வாங்கோ, நிச்சயமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும் அப்படின்றத சொல்கிறோம். சரி, இப்போ ஒரு ராசிக்காக மேஷத்திலிருந்து மீனம் வரை இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ரால் டவுன் ஆயின்னு இருக்கும். நீங்கள் வந்து உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுமாயின் நீங்கள் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்கள். உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் கொடுங்க. உங்களுடைய நேமோடு சேர்த்து டைம் கரெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு உங்களுடைய ஜாதகத்தை போடுறேன். அதை தவிர வந்து என்னுடைய ஃபீஸ் என்னவோ அதை வந்து நீங்கள் பே பண்ணிவிட்டு, உங்களுக்கு உண்டான
தசாநாதன் புக்திநாதன் இப்போ நடக்கக்கூடிய தசை புக்தி அந்தரம் சூக்ஷ்மம் இதெல்லாம் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு உண்டான எளிய பரிகாரம் என்ன செய்யலாம் அப்படின்றதையும் என்னால் முடிஞ்சதை சொல்கிறேன். உங்களுடைய கஷ்டங்களுக்கு ஒரு எளிய வழி என்ன இருக்கும் அப்படின்றத கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ ஒரு ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை இந்த வாரமான 17/7/2023 முதல் 23/7/2023 வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். கடகம் புனர்பூசம் பூசம் ஆயில்யம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதியும் சொல்லக்கூடிய சந்திர பகவான் ராசிக்கு 12ஆம் இடத்துலேருந்து தன்னுடைய அதாவது தன்னுடைய பிரயாணத்தை ஆரம்பிக்கிற இந்த வாரம், அதாவது இந்த வாரம் 17/7/2023 23/7/2023 வரலாம் உண்டான வாரத்தில் பார்த்தேன். உங்களுடைய ராசிநாதன் 12ஆம் இடத்துல வந்து 17ஆம் தேதி ராத்திரி 11:30 வரலும் வருகிற அதனால் வந்து பார்த்தேன்னா பரிவர்த்தனை யோகம் அடையிறது. இதன் மூலியமாக உங்களுடைய ராசிக்கு ராசியின் அதிபதி ஆட்சி பெற்றதாகவும் 12ஆம் அதிபதி ஆட்சி பெற்றதாகவும் இருக்கிறதுனால செலவுகள் கொஞ்சம் வரும். அது வந்து சுப செலவுகளாக இருக்கும். வெளியூர் வெளிமாநிலம் சம்பந்தமாக நல்ல ஒரு ஏற்றமான ஒரு நல்ல விஷயம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. வெளிநாடு போகிறதுக்கு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வெளிநாடு போகக்கூடிய சான்சஸ் வரும். இதுவும் வந்து கடகராசிக்காரர்களுக்கு இப்போ அஷ்டமத்து சனி இருக்கிறதுனால குடும்பத்தை விட்டு பிரிந்து செல்வது மிகவும் நல்லது. அதை தவிர 10ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால வேலை மாறி போகிறதோ இல்லை வேலையில் வேறு ஒரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி போகிறதோ அது வந்து ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்கும். இதை தவிர பார்த்தீர்கள்னா பண வரவு அபரிமிதமாக இருக்கும். ஏன்னா உங்களுடைய பாக்யாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல தனஸ்தானத்திலேயே இருக்கார். அது ஒரு பெரிய ஏற்றம் தனக்காரகனால் பார்க்கப்படுறார். அதனால் வந்து நீங்கள் எதை தொட்டிங்கன்னாலும் உங்களுடைய பேச்சு திறமையினால் எல்லாவற்றையும் வென்று நிச்சயமாக பணமாக கொட்டக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 10ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கார், 8ஆம் இடத்துல அஷ்டமத்து சனியாக இருக்கேன்னா பயப்படவே பயப்படாதீங்க. உங்களுக்கு நல்ல யோகமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய போகிறது. ஆனால் வீட்டை விட்டு சற்று பிரிந்து செல்லணும். அதாவது ஒரு சுகம் கெடுத்தால் ஒரு சுகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியது ஜோதிடம் கரெக்டாக சொல்லும். அதனால் பார்த்தாலே என்றால் உங்களுக்கு வீட்டை விட்டு தனியாக இருந்து நீங்கள் கஷ்டப்படும் பொழுது உங்களுடைய மிச்ச பிரச்சனைகள் எல்லாமே தீரும். இல்லைன்னா வந்து வீட்டில் இருக்க வேண்டிய கட்டாயம் நிர்பந்தம் வந்ததேயானால் கண்டிப்பாக வேலையில் பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். இந்த கடகராசிக்காரர்களை பொறுத்தவரையும் இந்த வாரம் 17ஆம் தேதி ராத்திரி 11:30 20ஆம் தேதி வரலும் உங்களுடைய ராசியிலேயே வந்து ஆட்சி பெற்ற சந்திர பகவான் இருக்கிறது பெரிய விசேஷம். எந்த ஒரு விஷயத்திலையும் தீர்க்கமான முடிவு எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும், கவலைப்பட தேவையில்லை. படிப்பில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் எல்லா விஷயத்திலையும் நிச்சயமாக ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல அதாவது 20ஆம் தேதியிலிருந்து 22ஆம் தேதி வரலும் சந்திர பகவான் அங்கே போகிறார். பரிவர்த்தனை யோகம் அமையிறது. சூரியனும் சந்திரனும் பரிவர்த்தனை யோகம் அமையிறதுனால 2ஆம் அதிபதி 2ஆம் இடத்தில் ஆட்சி பெற்றதற்கு சமம். அதனால் பணவரவு அபரிவிதமாக இருக்கும். உங்களுடைய வாக்கினால் எல்லாரையும் வெல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அரசு சார்ந்த சம்பந்தப்பட்ட இடத்துல இருக்கிறவா, அதை தவிர வேளாண் பொருட்கள் விற்கிறவா, கிராசரிஸ் விற்கிறவா, இதை தவிர வந்து இந்த பால் இந்த மாதிரி சீக்கிரமாக கிடக்கூடிய பொருட்கள் விற்கிறவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம். உணவுப் பொருட்கள் விற்கிறவாளுக்கெல்லாம் வந்து இந்த வாரம் வந்து நல்ல ஒரு ஏற்றமான வாரமாக அமைய போகிறது. அதை தவிர இந்த வண்டி ஓட்டுறவா, அதாவது கால் டிரைவர்ஸு, டாக்ஸி டிரைவர்ஸு, பஸ் டிரைவர்ஸ், இவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு 22ஆம் தேதியிலிருந்து 23ஆம் தேதி வரலும் 4ஆம் இடத்தில் சந்திர பகவான் போகிறார். ஐ மீன் 3ஆம் இடத்தில் சந்திர பகவான் போகிறார். 3ஆம் இடம்ன்றது வந்து கன்னியா ராசியாகிறது. அது வந்து புதனுடைய ராசி. இந்த இடத்துல 3ஆம் அதிபதியும் ராசி அதிபதியும் பரிவர்த்தனையாகிறதுனால உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். எதற்கும் கவலைப்பட தேவையில்லை. இளைய சகோதரன் மூலியமாக நல்ல ஒரு செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் அமையும். மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் இந்த கடகராசிக்காரர்களுக்கு நல்ல யோகமான வாரமாக இருக்கக்கூடும். நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி நரசிம்ம பெருமாளை போயிட்டு சேவிச்சுட்டு வர்றதும், அவருக்கு வந்து ஒரு துளசி மாலை போட்டு வர்றதும், தாயாருக்கு வந்து ஒரு குங்கும அர்ச்சனை பண்ணிட்டு வர்றதும் ஒரு பெரிய நல்ல ஏற்றம் மாற்றமும் இந்த வாரத்தில் உங்களுக்கு வரும். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.